கடவுள் மறுப்பு என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். இந்த கடவுளை மறுத்தவன் தான் பகுத்தறிவாதி என்று சொல்வதே முட்டாள்தனம். அதை ஏற்படாத எதிர்க்கணும். பகுத்தறிவு என்பது வேறு. அவர் கடவுளை கும்பிட மாட்டாருங்க, கடவுளை ஏற்கிறது இல்லைங்க. அதுதான் பகுத்தறிவது, இன்னது இன்னது என்று தெளிந்து ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் ஆற்றல், அது பகுத்தறிவு. அது எல்லாருக்குமே இருக்குது. அப்ப அதுல குழப்பம் வந்துருச்சு. எப்படி இந்த நாட்டுல சிட்டிசன்ஷிப்புக்கு நேஷனாலிட்டிக்கு ஒரு குழப்பம் இருக்குது, பெரிய குழப்பம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். அது என்ன ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? நீ எங்க போனாலும் இந்தியாவுக்குள்ள உள்ள இந்தியாவை விட்டு நீ எங்க போனாலும் நீ தமிழன் தான். நீ கேரளாவுக்கு போ, பூவாரியும் தான், ஐ அம் இந்தியன் சொல்லு, பக்கத்துல இருக்க பைத்தியக்காரன் சித்தன் சேர்த்து விடுவான். குருதானா இல்ல அனுப்பிப்பாரு. மேற்கு வங்கம் போ, இல்ல மகாராஷ்டிரா போ, ராஜஸ்தான் போ, என் ஐயா உடைய ஊருக்கு குஜராத்துக்கே போ, ஐ அம் இந்தியன் அப்படின்னு சொல்லு. சட்ட கிளம் கிளியாம தருக்கு, ஆனா ஆளு ஒரு மாதிரி பேசுறாங்க. எல்லை காந்தின் எல்லாராலும் போற்றப்பட்டவர் இந்தியாவுக்கு வந்தாரு. கன்னடர் இருக்கிறார், மலையாளி இருக்கிறார், துளுவர் இருக்கிறார், தெலுங்கர் இருக்கிறார், மராட்டி இருக்கிறார், பீகாரி இருக்கிறார், போச்சுப்புரி இருக்கிறார், குஜராத்தி இருக்கிறார், எங்கேயும் இந்தியன் இல்லைன்னு தருத்திதான் உண்மை. நான் தமிழன், என் நாடு தமிழ்நாடு, என் தேசம் தமிழ் தேசம், என் தாய்மொழி தமிழ், நாங்கள் தமிழர்கள், இந்தியா என்கிற நாட்டுக்குள் வாழ்கிற குடிமக்கள். இவ்வளவுதான் வரையற. இது மாதிரி நிறைய குழப்பம் இங்க நமக்கு இருக்கு, தெரியணும். தொலைச்சுட்டான் என கேட்டான், ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க சீமான்னு. ஐயா சாலையில போயிட்டு இருக்கும் போது பணத்தை பயில் வச்சுட்டு போனயா, அத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு ஒருத்த ஓடிட்டா என்னையா பண்ணுவோம், விரட்டி போய் பிடிச்சு ஆட்டிச்சு பறிச்சுக்கிட்டு வருவோம்னு. அந்த வேலையை தயாரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் களவு கொடுத்துட்டோம் ஐயா. என்னுடைய இசை போயிடுச்சு. இப்ப கூட எங்க பிள்ளைகள் எல்லாம் வாசிச்சாங்க, என்னுடைய இசை வடிவம் என்னது, ஆனால் அது தோல் கருவியா இல்ல, அதுல பாலித்தீன் சீட்டு பாலித்தீன் தார் போட்டிருக்கு. ஏன் மாடு இல்ல? நீங்க இந்த சத்தத்துக்கும் ஒரு ஒரு கருவி தோல் கருவியா இருக்கு, அது எழுப்புகிற ஓசைக்கும் இந்த பிளாஸ்டிக் இந்த பாலித்தீன் தார் எழுப்புகிற ஓசைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தொலைச்சிட்டேன், இப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் மீட்கணும். இது ஒரு கலாச்சார புரட்சியாக, ஒரு கலாச்சார பெருமையாக சண்டை வேதம் அடிப்பது மாறிக்கொண்டிருக்கிறது. காது குத்தா, கல்யாணமா, வீடு புகணமா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அடிப்பான். மூணு மணி நேரம் அடிக்க விட்டாலும் அதே தான் அடிப்பான். அது காடுகளில் விலங்குகளை விரட்டுவதற்கு அவன் பயன்படுத்திய கருவி. நான் என் தமிழ்ல சண்டாமல் அடிச்ச மண்டை ரெண்டா உடைச்சு தயல் போட்டு விட்டுருவேன். அது வரைக்கும் இருக்க போறது இல்ல, இப்பவே ஆரம்பிச்சிட்டேன். எங்க சண்டை மலர் தான் அடிச்சு வெட்டுறான்ட்ட, அது நடக்கும். சண்டை மலர் அடிச்சா உனக்கு பல ஆயிரம் கோடி என்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை சொல்லி எடுத்துட்டு போறான், என்னுடைய கடையின் செத்து கிடக்கிறான். அது நுட்பமா பாக்கணும்ல, என் வாழைக்கு தண்ணி இல்ல, அந்நிய நாட்டு முதலாளிகளின் ஆலைக்கு தண்ணி கொடுக்குது என் தேசம், என் வாழைக்கு தண்ணி இல்ல. என்னுடைய நாயன் அந்த அவள் எங்காவது வாசிப்பான், என் முன்னோர்கள் உயிரை உருக்குகிற இசையை நொடிக்கு நொடி மாத்தி மாத்தி கொடுப்பான். நீ வேணா அந்த கொஞ்சம் ஜலங்கன்னு ஒரு படம் இருக்குது, அதுல சாவித்திரி அம்மாவும் ஜெமினி கணேசனும் அவங்க அம்மா பாட இவர் நாயன் நாதஸ்வர வாசிப்பாரு, சிங்கார வேலனே தேவா. அந்த பாட்டை ஒரு தடவை போட்டு கேட்டுப்பாரு, தில்லான மோகனமா படத்தை ஒரு தடவை போட்டுப்பாரு. நொடிக்கு நொடி நீ எந்த இசைக்கருவி வாய்ச்சாலும் சாமி ஆடுவ, உனக்கு தன்னை மறந்து ஆட மாட்டான். என்னை கூட கேட்பான், தமிழன்ங்கிறத எப்படி கண்டுபிடிப்பா, கூட்டத்துல இருக்கிறவன தமிழன் வரைய வச்சு அடி, எவன் தன்னை மறந்து ஆடுறானோ அவன் தான் தமிழன். நீ அடிச்சு பாரு, நீ அடிய அவன் அறியாம அடிப்பான். ஏன் நேத்து இன்னைக்கு இல்லடா, பரம்பரை பரம்பரையா பலாயிரம் ஆண்டுகளா கேட்டு வந்த இசை, என் ஆதி இசை வர என்பதால அது சாவு கடிக்கிறதுடா, பல பேரை சாகடிக்கு அடிக்கிறதுடா, அது பகைவனை சாகடிக்கு அடிக்கிறது. அதனாலதான் இது ஆதி தமிழ் பழையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கு தமிழ்நாடு அடிச்சான். நாம் தமிழர் கட்சி வந்துச்சு எடுத்தரண பறைதான். இதை தாண்டிய மங்கள இசை கிடையாது, ஒரு இசை கிடையாது, ஓடான்ட்டான். இங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு நமிதாவையும் அவங்கள ஆட விட்டுட்டு அப்படியே பாட்டுக்கிறது. இதடா அரசு விழாவிலேயே பாரதிதாசன் பாரதி பாட்டு கிடையாது, எல்லாம் ஒழிச்சு சொல்லிட்டான். வெறி கொண்டு கொஞ்சம் நஞ்ச வரி இல்ல, பல ஆண்டுகளா தூக்கி சுமந்து வந்த மொத்த வரியும் உள்ள வச்சுட்டு இருக்கான். பாரு என்ன பண்றோம் பாரு, பொறுத்து இருந்து பாரு. தைப்பொங்கல் இப்படியா நடக்கும், பதினஞ்சு நாள் விடுமுறை விடுவேன், தமிழர் தேசிய திருவிழா அறிவிச்சு பதினஞ்சு நாள் விடுமுறை. எல்லாத்துக்கும் போனஸ், சலுகை, மாநிலம் ரெட்டிப்பு போனஸ் கொடுப்பான்.
அறுபது வயசுக்கு மேல இருக்க உழவர் பெருமக்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம். ஆண்டுக்கு ஒரு முறை எப்படா பொங்கல் வரும்னு உலக நாடுகளுக்கு ஒவ்வொரு தமிழனும் ஏங்கி நிற்பது போல செய்வோம். அரசு விழாவா தேசிய விளையாட்டாக அறிவித்து ஜல்லிக்கட்டு நடத்தும். தமிழனுடைய தொன்ம விளையாட்டுகள் கபடி சிலம்பம் குத்து வரிசை எல்லாம் நடத்துவோம். மானாட்டம் மயிலாட்டம் கடலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் நடத்துவோம். ஆக சிறந்த அதை தவிர வேற வேலையே நீ இதை மட்டும் ஆயிட்டே இருந்து வேணாம். உனக்கு மாசம் மாசம் சம்பளம் சத்தம் போடுவை. எந்த விழாவா இருந்தாலும் கிராமியத்தை தமிழனுடைய தொன்ம கலைகள் நடந்தே திரும்ப நடந்தே திரும்ப கோயில் விழாவா கல்யாணம் காது குத்தா எதா இருந்தாலும் நடக்கணும். இன்னைக்கு உலகம் போட டேய் அண்ணன் ஊர்ல பொங்கல் விழாடா வந்து பறையடிக்கான சிங்கப்பூர்ல இருக்கேன் ஏண்டா இங்க நிகழ்ச்சி நினைக்கிறான். இப்ப பறை அடிக்கிறது பெரிய கல்லூரி மாணவர்களும் அடிக்கிறீங்க முள்ளையெல்லாம்